வணக்கம். வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக கௌரி பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவாகவும் எளிதாகவும் மக்களுக்கு பணம் கிடைக்க நடவடிக்கை, மத்திய அரசு விளக்கம். ஏடிஎம்களில் இருந்து நாளை முதல் ரூபாய் 2000 எடுக்கலாம், மத்திய அரசு நடவடிக்கை. ரூபாய் மாற்று திட்டத்தால் கலக்கத்தில் ஊழல்வாதிகள், பிரதமர் மோடி பேச்சு. ஐந்தாவது நாளாக வங்கி ஏடிஎம் மையங்களில் காத்திருப்பு, பணத்தாள்கள் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி. மக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் பணம் கிடைக்க மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மக்களுக்கு எளிதில் பணம் கிடைக்க மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஒருவர் ஏடிஎம்மிலிருந்து ஒரு நாளில் ஒருமுறை மட்டுமே பணம் எடுக்கலாம் என்ற கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். இனி ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுக்கலாம் என்றும், ஏடிஎம் மையங்களில் 2000 ரூபாய் நோட்டுகள் நாளை முதல் கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். Recalibration of the ATMs has already started and it is expected that from today or tomorrow the ATMs will start dispensing higher denomination currency, especially 2000 rupees, and this will be stepped up. The number of ATMs which are recalibrated and which can dispense 2000 rupees notes also, that number will be enhanced. இணையதள வழி பண பரிமாற்றங்களுக்கான கட்டணங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். வணிகர்கள் மற்றும் நடப்பு கணக்கு வைத்திருப்போர் வங்கிக் கணக்கிலிருந்து வாரத்துக்கு அதிக அளவாக 50,000 ரூபாய் வரை எடுக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். The first decision was to increase the limit of cash holding to banking correspondent to rupees 50,000, and in cases and also there is flexibility and freedom available to the banks to increase this limit beyond rupees 50,000 in appropriate cases. It varies from bank to bank. வரும் 24 தேதி வரை பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் அரசு மருத்துவமனை, சுங்கச்சாவடிகள், பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பெற்றுக் கொள்ளப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் கடந்த 8 தேதி நள்ளிரவு 12 மணியோடு செல்லாது என்று பிரதமர் மோடி திடீரென அறிவித்தார். எனினும் கடந்த வெள்ளிக்கிழமை வரை அரசு மருத்துவமனை, சுங்கச்சாவடிகள், பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் அவை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பிறகு இது இன்று இரவு நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டது. இதனிடையே மக்கள் மத்தியில் இன்னமும் பணப்புழக்கம் அதிகரிக்காததால் வரும் 24 தேதி வரை நள்ளிரவு வரை பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் அரசு மருத்துவமனை, சுங்கச்சாவடிகள், பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பெற்றுக் கொள்ளப்படும் என்று மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. ஏடிஎம் எந்திரத்தில் நிரப்பப்படும் பணம் சில மணி நேரங்களில் காலியாவதால் 5வது நாளாக வங்கிகளின் முன்பு ஏராளமானோர் திரண்டனர். நாடு முழுவதும் கடந்த 10 தேதி முதல் வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்கள் முன்பு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ரூபாய் நோட்டுகளை மாற்றி வருகிறார்கள். வங்கிகள் திறப்பதற்கு முன்னதாகவே குறிப்பாக காலை 7 மணிக்கே மக்கள் வரத் தொடங்கினர். கையில் உள்ள பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றவும் சேமிப்பு கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கவும் மக்கள் திரளாக குவிந்து வருகின்றனர். இதனிடையே சில தொழில்நுட்ப காரணங்களால் ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படவில்லை. தற்போதைய சூழலில் 40% அளவுக்கே செயல்பட்டு வருகின்றன. இதில் நிரப்பப்படும் லட்சக்கணக்கான பணம் சில நிமிடங்களிலேயே காலியாகி விடுவதால் பல்வேறு சிரமங்களை மக்கள் எதிர்கொண்டு வருகின்றனர். இதனால் 5வது நாளாக வங்கிகளிலும் ஏடிஎம் மையங்களிலும் ஏராளமான மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அனைத்து வங்கிகளின் கிளைகளிலும் காலை 7 மணி முதல் மக்கள் குவிய தொடங்கியுள்ளனர். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றவும் பணம் எடுக்கவும் பல மணி நேரம் வரிசையில் காத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். கடந்த 8 தேதி நள்ளிரவு முதல் 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பொதுமக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் 5வது நாளாக இன்று அதிகாலை முதலே வங்கிகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இருந்த போதிலும் நபர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் பல வங்கிகளில் 2000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக தெரிகிறது. மேலும் வங்கிகளில் பணம் செலுத்த வருவதற்கு கூடுதலான வசதிகளை செய்துதர வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்கள் விரும்புகிறார்கள். இந்த 500, 1000 வந்து அவங்க கொடுத்தது வந்து சடனாக சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தா அந்த மக்கள் இவ்வளோ அவதிப்பட வேண்டாங்க.
இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் பண்ணியிருந்தாக்க மென்டலாக ப்ரிப்பேர் ஆகாமல் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு யாருமே ஒரு கூலி தொழிலாளர்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணியிருந்தாக்க யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த மாதிரி க்யூவில் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அமௌண்ட்டு தராங்க. அதுவும் இல்லாமல் பேங்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது கொஞ்சம் நைட்டு வரைக்கும் வச்சுருந்தாக்க இல்லை அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கணும், ஸ்டாஃப் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணியிருக்கணும். காலையில் சார் என்ன ஒரு ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறதுனா கூட 4 hour நிற்க வேண்டியதாக இருக்குது. அதே 10000 ரூபாய்க்கு ஒரு 4 hour நிற்க வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் பேங்க் இன்னும் கொஞ்சம் டைமை மினிமைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸை கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் பொதுமக்கள் வயசானவங்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு கொஞ்சம் தனி க்யூ விடலாம், வயசானவங்க வெளிநேரம் நிற்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டு இந்த பிளானை கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அதை எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா குறிப்பாக பெட்ரோல் பங்க்கு, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷனில் சேஞ்சு நீங்கள் பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நாளே நாங்கள் வரும்போது 100s நோட்டு எல்லாமே பேங்கில் தம்பாயிருக்கு, ஃபுல்லாக அங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு வெளியில் இஷ்யூ பண்ணாமல் சேஞ்ச் கிடைக்கும்னா எப்படி பண்ண முடியும்? பழைய 500 ரூபாய் நோட்டுக்கு பதிலாக புதிய 500 ரூபாய் நோட்டு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை புதிய 500 ரூபாய் நோட்டுகள் தமிழகத்தில் புழக்கத்திற்கு வராத நிலையில் தற்போது சில்லறை தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அசோக் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் சையது. வங்கி, அஞ்சல் நிலையங்கள் ஆகிய இடங்களில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்கான விதிமுறைகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் தில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து புதிய ரூபாய் நோட்டுகளை மக்கள் பெறுவதற்கான விதிமுறைகள் தளர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வங்கிகளில் 4500 ரூபாய் வரை பழைய நோட்டுகளை கொடுத்து புதிய நோட்டுகள் மாற்றிக்கொள்ளலாம். அனைத்து ஏடிஎம் மையங்களில் 2500 ரூபாய் வரை வாடிக்கையாளர்கள் எடுத்துக் கொள்ளலாம். வங்கி கணக்கிலிருந்து வாரத்துக்கு இனிமேல் 24000 ரூபாய் வரை வாடிக்கையாளர்கள் எடுத்துக் கொள்ள முடியும் என்றும் அறிவித்துள்ளது. கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை மூலம் ஏழை மக்களின் உழைப்பும் தியாகமும் வீணாகாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகளால் ஊழல்வாதிகள் கவலையடைந்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் ஊழலுக்கு இடமில்லை என கூறிய அவர், கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகளால் வரி ஏற்பாளர்கள் தூக்கம் வராமல் தவிப்பதாகவும் ஏழை மக்கள் நிம்மதியாக உறங்குவதாகவும் குறிப்பிட்டார். ஏழை மக்களின் தியாகமும் உழைப்பும் ஒருபோதும் வீணாகாது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். மக்கள் படும் அவலத்தை போக்க மத்திய அரசு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு மதுரை செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதல்வரின் உடல்நிலை தேறி வருவதாக கூறப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். முதல்வரின் அறிக்கை தேர்தல் தொடர்பாக உள்ளதாகவும் அதில் ரூபாய் நோட்டுகளை மாற்ற மக்கள் படும் இன்னல்கள் பற்றி ஏதுமில்லை எனவும் அவர் கூறினார். கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை வரவேற்கப்பட வேண்டியது என குறிப்பிட்ட மு க ஸ்டாலின், மக்கள் படும் அவலத்தை போக்க மத்திய அரசு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கிறது, கள்ளப்பணத்தை ஒழிக்கிறது வந்து வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மக்கள் படக்கூடிய அவதிக்கு உடனடியாக பரிகாரம் காண வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை. மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு இதைத்தான் சொன்னார், நாங்கள் நிச்சயமாக ஜல்லிக்கட்டை கொண்டு வருவோம் என்று இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஜல்லிக்கட்டு என்பது இந்த ஆண்டும் வர முடியாத நிலையில் தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் தான் பதில் சொல்ல வேண்டும். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 128வது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். நாட்டின் முதல் பிரதமராக பதவி வகித்த ஜவஹர்லால் நேருவின் 128வது பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தில்லியில் உள்ள நேரு நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. அங்கு சென்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் ஹமீது அன்சாரி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் துணைத் தலைவரும் ராகுல்காந்தி, தில்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செய்தார். அங்கு நடைபெற்ற அனைத்து மத பிரார்த்தனை கூட்டத்திலும் அவர்கள் பங்கேற்றனர்.
தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்துள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் வட தமிழகத்திலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை குன்னூரில் அதிக அளவாக 120 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வானில் இன்று பெரியதாக தெரியும் சூப்பர் நிலவு, பூமிக்கு அருகே நெருங்கி வருவதால் ஏற்படும் தோற்றம், விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுவது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தலைமை தேர்தல் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்தல் மற்றும் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19 தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் தேர்தல் பணிகளை பார்வையிட தில்லியிலிருந்து திருச்சி வந்த தலைமை தேர்தல் துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தேர்தல் பணிகள் பற்றி மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசியல் கட்சியினருடன் விவாதிக்க உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் நடைபெறும் இடங்களில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதை அறிந்தால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், தேவைப்பட்டால் தேர்தலை நிறுத்தவும் தேர்தல் ஆணையம் தயாராக உள்ளதாகவும் உமேஷ் சின்ஹா தெரிவித்தார். The purpose is of the visit is to review the poll preparedness in the three constituencies of Tamil Nadu. Money, influence of money, whatever they are doing, so we are keeping a close watch on the incidences, and you know, as I told you that we have taken strong measures in the past, and if that is required, then we will definitely take another. 500-1000 ரூபாய்களை மாற்றுவதற்காக சென்னை ரிசர்வ் வங்கி முன்பாக 5வது நாளாக இன்றும் ஏராளமான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஏடிஎம் சேவையை துரிதப்படுத்த வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுபற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். பொதுமக்கள் தங்களிடம் உள்ள 500-1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு இன்றுடன் 5வது நாளாக மிகவும் வந்து சிரமப்பட்டு வருகின்றனர். சென்னை ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் காலை முதலே வந்திருந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களிடம் உள்ள 500-1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றி செல்கின்றனர். தங்களுக்கு அன்றாட செலவிற்கு கூட பணம் இல்லாததன் காரணமாக தங்களுடைய ஒரு நாள் வேலையும் விட்டுவிட்டு இங்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மாற்றி செல்வதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மக்கள் வந்து மிடில் கிளாஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கீழ்த்தட்டம் மேல்த்தட்டம் விட நடுவில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. 1000-2000 மாத்திரம் முகம் கஷ்டம். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு தேவை, இது அத்தியாவசிய தேவை. இந்த பணம் வந்து பணப்பற்றாக்குறை அத்தியாவசிய தேவை. நான் 4 மணி நேரம் நிற்க வேண்டியது. இது வந்து மக்களை அவங்க திணிச்சு இது தேவையில்லாத ஒன்று தான் நான் நினைப்பேன். 500-1000 ரூபாயாலையும் மாத்திரம்னு சொன்னாங்க. முதல்ல வந்து 4000 ரூபான்னு வச்சுருந்தாங்க, இப்போ வந்து 4500 ரூபா. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரமாக நின்று இப்போ தான் மாற்றிட்டு வந்து வர்றேன். இப்போதைக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை வந்துக்கிட்டு 10000 ரூபா மாற்றி கொடுத்தாங்கனாக்கா ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும். நேற்று வரை 4000 ரூபாய் மட்டுமே எடுத்துக்கொள்ள வசதிகள் இருந்த நிலையில் இன்று முதல் 4500 ரூபாய் வரை தங்களிடம் உள்ள 500-1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்வதற்கு வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலான ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பப்படாததன் காரணமாக ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க முடியாத நிலையும் வந்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் பணத்தை வந்து நிரப்ப வேண்டும். இதுபோன்று நீண்ட வரிசையில் காத்திருக்க முடியாமல் பல்வேறு மையங்கள் இன்னும் அதிக அளவில் மையங்கள் வந்து ஏற்படுத்த வேண்டும். ஒரு நபர் 4500 ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் என்ற நிலையை மாற்றி ஒரு நபருக்கு 10000 ரூபாய் வரை எடுப்பதற்கு வசதிகள் செய்யப்பட வேண்டும் என்பதும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ரிசர்வ் வங்கி அலுவலக வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவர் விஜயுடன் எஸ் விக்னேஷ். திருவள்ளூர் மாவட்டத்தில் பணம் எடுக்க முடியாததால் ஆத்திரமடைந்த சிலர் தனியார் வங்கியின் ஏடிஎம் மையம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் கண்ணாடி உடைந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பணப்பரிமாற்றத்திற்காக அதிகாலை முதலே மக்கள் வங்கிகளின் முன்பு காத்திருந்தனர். சில வங்கிகளில் 100 ரூபாய் நோட்டுகள் இல்லாததால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஏடிஎம் மையங்களிலும் பணம் எடுக்க முடியாததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே பொன்னேரியில் உள்ள தனியார் ஏடிஎம் மையம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அதன் கண்ணாடி உடைந்தது.
குழந்தைகள் நாளை ஒட்டி தூய்மை புதுச்சேரி விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தொடங்கி வைத்தார். குழந்தைகள் நாளை ஒட்டி புதுச்சேரியில் தூய்மை புதுச்சேரி, திறந்தவள்ளி கழிப்பிடமற்ற மாநிலம், திடக்கழிவு மேலாண்மை ஆகிய நோக்கங்களை கொண்ட விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். செஞ்சி சாலை, பாரதி சாலை வழியாக சென்ற பேரணி கடற்கரை சாலையில் நிறைவு பெற்றது. ஊர்வலத்தின் நடுவே விழிப்புணர்வு நாடகங்களும் நடத்தப்பட்டன. Children are our future, and to care, take care of them, love them, recognize them, be there with them is very important for us seniors. So I've come here to encourage our children. Participating in their activities is the duty of every parent, every teacher, every citizen. காஞ்சிபுரத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு போதிய நிதி வசதி செய்து தரப்படாததால் தலைமை அலுவலகம் முன்பு அதன் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வரவு செலவு கடந்த 3 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சேமிப்பு கணக்கிலிருந்து உறுப்பினர்களுக்கு பணம் வழங்க இயலாத நிலையும், அடகு நகைகளை சுப காரியங்களுக்கு மீட்க வரும் வாடிக்கையாளர்களுக்கும் தர முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் விவசாய பணிகளுக்கு உரம் வழங்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து காஞ்சிபுரத்தில் உள்ள தலைமை கூட்டுறவு அலுவலகம் முன்பு 200-க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்ப நகைக்கடன் ரிலீஸ் பண்ணதுக்கு வர பார்ட்டிகளுக்கு நகையை திருப்பி கொடுக்க முடியல. அதே மாதிரி மற்ற கடன்கள் எல்லாம் கட்டுறதுக்கு பார்ட்டிங்க 500-1000 ரூபாய் நோட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் வெயிட் பண்றாங்க. நாங்க வந்து பார்ட்டிங்களுக்கு வந்து மறுபடியும் இங்க ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு மிரர் அக்கௌண்ட் ஒன்னு ஓப்பன் பண்ணி சேர்ந்து சொல்லுவாங்க. எல்லாமே 1-2 தடவை வேலை மத்திய வங்கிகளை வச்சு இது பண்றது. அதாவது எளிமைப்படுத்தி எங்களுக்கும் நிதி பரிவர்த்தனை பண்றதுக்கு ஒரு அனுமதி கேட்டு நாங்க இங்க வந்து போராடுறதுக்காக வந்திருக்கிறோம். வல்லூர் அனல் மின் நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வல்லூர் தேசிய அனல் மின் நிலையத்தில் 3 அலகுகளில் தலா 500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. 2வது அலகில் கொதிக்கலன் பழுது காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்பொழுது 1000 மெகாவாட் மின் உற்பத்தி மட்டுமே நடைபெற்று வருகிறது. இதனிடையே 2வது அலகில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யும் பணியில் வல்லுநர்கள் ஈடுபட்டுள்ளதாக அனல் மின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தால் அனல் மின் நிலையத்தில் அடிக்கடி பழுது ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை ஒட்டி அவருடைய சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 128வது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை கிண்டி கத்திப்பாரா சந்திப்பில் உள்ள நேரு சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த அவருடைய உருவப்படத்திற்கு தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின், கடம்பூர் ராஜு, பாண்டியராஜன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பிரதமர் மோடி தனது பேச்சின் மூலம் மக்களின் கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாது என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக காங்கிரஸ் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருநாவுக்கரசர், குமரி அனந்தன், கே வி தங்கபாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர், முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அவர் முழு குணமடைந்து மக்கள் பணியாற்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். மேலும் மோடியின் நடவடிக்கைகள் மூலம் கருப்பு பணத்தை எப்படி ஒழிக்க முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். மக்களிடத்தில் உணர்ச்சிகளை தூண்டி அந்த உணர்ச்சிகளை தூண்டுவதன் மூலமாக மக்கள் கோபத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று திரு பிரதமர் மோடி நாடகம் ஆடுகிறார். இதனாலே மக்களுடைய நலவிப்பிராயத்தை பெறலாம், மக்கள் கோபத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று பிரதமர் மோடி நாடகம் ஆடுவதை மக்கள் கண்டிப்பாக ஏற்க மாட்டார்கள். இதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் குஷ்பு, பிரதமரின் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை மூலம் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடுத்தர மக்கள் பணத்தை மாத்திக்காம, அவங்களுக்கு பணத்தை கையில வரல, அதனால பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கொடுக்காம, கல்யாணத்தை நின்னு போச்சு, என்ன பண்றது? 3 வாரத்துல எல்லாம் சரியாயிடும், நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு 50 நாள்னா ரெண்டு மாசத்துக்கான மக்கள் எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி வீடு நடத்து, வீட்டில் எப்படி வேலை செய்ய முடியும், எப்படி வெளியில போக முடியும்? இது கொஞ்சம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, சிரிக்கிறத நிறுத்திட்டு, மக்கள் எந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும்.
வழக்கமான நிலவை விட மிகப்பெரியதாக காட்சியளிக்கும் சூப்பர் நிலவு இன்று வானில் தோன்றுகிறது. இதுகுறித்து சென்னை பிர்லா கோளரங்க செயலர் இயக்குநர் ஐயம்பெருமாள் செய்தியாளர்களுடன் பேசிய போது, பூமியிலிருந்து 3.84 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துணை கோளான நிலா அதன் நீள்வட்ட பாதையில் சுற்றி பூமிக்கு அருகே நெருங்கி வருவதால் நிலா சற்று பெரியதாகவும் கூடுதல் ஒளியுடனும் காணப்படும் என்றும் கூறினார். இருப்பினும் நிலாவின் விட்டத்தில் எந்த மாறுதலும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த மாதம் 16ஆம் தேதி வானில் இதேபோன்று நிகழ்வு ஏற்பட்டதாகவும், அடுத்த மாதம் 14ஆம் தேதியும் இதேபோன்று நிகழும் எனவும் ஐயம்பெருமாள் தெரிவித்தார். அதிக ஒளியுடன் இருப்பதால் நிலா சிவப்பு நிறத்தில் தெரியும் என்றும், அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலும் இதேபோன்ற நிலா வானில் தெரியும் என்றும் அவர் கூறினார். நவம்பர் 14ஆம் நாள் சூப்பர் மூன் பெரிய நிலா வருகிறது என்பது மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. பெரிய நிலா சூப்பர் மூன் என்பது நம்முடைய சந்திரனானது நம்முடைய பூமிக்கு மிக அருகில் வருகின்ற பொழுது அது அதிக வெளிச்சத்துடனும் அதிக விட்டமுடையதுமாக நமக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால், நம்முடைய பூமியினுடைய துணைக்கோள் சந்திரன், இந்த சந்திரனானது இந்த பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. ஒரு சில நேரங்களில் பூமிக்கு மிக அருகாமையில் 356,400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அதே நேரத்தில் பூமியிலிருந்து அப்பால் 4,600 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இன்று நவம்பர் 14ஆம் நாள் பூமிக்கு மிக அருகில் 356,511 கிலோமீட்டர் தூரத்தில் வருகின்றதால் அது பெரியதாக தோன்றும். விவசாயிகள் தற்கொலையை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஈரோட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய இந்த அமைப்பின் தலைவர் தெய்வ சிகாமணி, காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் இருந்து காளிங்கராயன் கால்வாய் பாசன பகுதிகளுக்கும் விவசாயிகளின் தற்கொலை பரவி வருவதாக தெரிவித்தார். எனவே தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். அனைத்து விவசாய சங்கங்களும் பலமுறை கேட்டும் வறட்சி மாநிலமாக அறிவியுங்கள், விவசாயிகளை தற்கொலை சாவிலிருந்து தடுத்துடுங்கள் என்று கேட்டும் தமிழக அரசு மௌனம் சாதிப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இன்னும் எத்தனை விவசாயிகள் இறப்பார்கள் என்று கணக்கிட முடியவில்லை. உடனடியாக தமிழக அரசு தற்கொலை சாவுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு போதிய நிதி ஆதாரத்தை வழங்கக்கோரி தர்மபுரி மத்திய கூட்டுறவு வங்கியை பணியாளர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் விவசாய கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்கள் வழங்கப்படுகின்றன. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டுறவு வங்கிகளில் வரவு செலவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடன்களுக்கான தவணை தொகை கட்டுதல், சேமிப்பிலிருந்து பணம் எடுத்தல் உள்ளிட்டவை சேவைகளை பெற முடியாமல் விவசாயிகள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனை சரி செய்ய கோரி தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த கூட்டுறவு சங்க பணியாளர்கள் தர்மபுரியில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வாரம் முழுவதும் தொடக்க கூட்டுறவுகள் மூடப்பட்டு வித வரவு செலவுமின்றி மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. முதலீடு செய்துள்ள ஏழு கிராமப்புற மக்களும் விவசாய பெருங்குடி மக்களும் தங்களது இட்டுவைப்பில் இருந்து 1000 ரூபாய் கூட பெற இயலாமல் இருக்கிறோம். நிதி உதவியை வழங்கி தொடக்க கூட்டுறவுகளை மீண்டும் செயல்பட அனுமதிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரம், நியூசிலாந்து பிரதமர் ஜான்கி தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தற்போதைய செய்தி. ரூபாய் நோட்டு மாற்றம் காரணமாக தற்பொழுது 3வது முறையாக வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சுங்க கட்டண ரத்து மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், வரும் 18ஆம் தேதி வரை சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. நியூசிலாந்து நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நியூசிலாந்து பிரதமர் ஜான்கி தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தின் கிறிஸ்டர்ச் நகரிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில்
காய்கைரா என்ற இடத்தில் மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் இடிந்தன. கல்வர்தன் உள்ளிட்ட பல இடங்களில் சாலைகளில் பிளவு ஏற்பட்டதால் போக்குவரத்து தடைப்பட்டது. சில இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டன. நிலநடுக்கத்தை அடுத்து வடக்கு காண்டர்பரி பகுதியை சுனாமி அலைத்தாக்கியது. இதனிடையே வெலிங்டனில் செய்தியாளர்களுடன் பேசிய நியூசிலாந்து பிரதமர் ஜான்கி, நிலநடுக்கத்தில் சிக்கி 2 பேர் பலியானதாகவும், ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் சாலைகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். பிரேசிலில் நடைபெற்ற ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் பிரிட்டன் வீரர் லிவிஸ் ஹாமில்டன் முதலிடத்தை பிடித்தார். ஃபார்முலா 1 கார் பந்தயம் பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்படுகிறது. பிரேசிலின் சாபாலோ நகரில் நடைபெற்ற சுற்று மழை காரணமாக சில நிமிடங்கள் தாமதமாக தொடங்கியது. பாதுகாப்பு வாகனங்களின் துணியுடன் போட்டி நடத்தப்பட்ட நிலையில் மொத்தமுள்ள 71 சுற்றுகளில் 25 சுற்றுகளுக்குள் 2 முறை கார்கள் விபத்துக்குள்ளாகின. எனினும் போட்டி வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. இதில் பிரிட்டன் வீரர் லிவிஸ் ஹாமில்டன் முதலிடத்தை பிடித்தார். சக மெர்சிடஸ் அணி வீரரும் ஜெர்மனியை சேர்ந்தவருமான நிக்கோ ரோஸ்பர்க் 2வது இடத்தை பிடித்தார். பெல்ஜியம் வீரர் மார்க் வெஸ்டாபன் 3வது இடத்தை பெற்றார். புள்ளி பட்டியலில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் நிக்கோ ரோஸ்பர்க் இந்த போட்டியில் முதலிடம் பிடித்திருந்தால் முதல் ஃபார்முலா 1 சாம்பியன் பட்டத்தை வென்றிருப்பார். அடுத்து அபுதாபியில் நடைபெற உள்ள போட்டியில் 2வது அல்லது 3வது இடத்தை பெற்றாலே ரோஸ்பர்க் சாம்பியன் பட்டத்தை வெல்வது உறுதியானது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விரைவாகவும் எளிதாகவும் மக்களுக்கு பணம் கிடைக்க நடவடிக்கை, மத்திய அரசு விளக்கம். ஏடிஎம்களில் இருந்து நாளை முதல் ரூபாய் 2000 எடுக்கலாம், மத்திய அரசு நடவடிக்கை. ரூபாய் மாற்று திட்டத்தால் கலக்கத்தில் ஊழல்வாதிகள், பிரதமர் மோடி பேச்சு. ஐந்தாவது நாளாக வங்கி ஏடிஎம் மையங்களில் காத்திருப்பு, பணத்தாள்கள் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதி. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.